வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே இப்போ தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் அபிநயா. நான் பியூட்டி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ஓனம் மேக்கப் லுக் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்சி ஸ்மோக்கி ஐ மேக்கப் லுக் மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபேஸ் ஷாப்போட பொமோகிரானேட் ப்ளஸ் கொலாஜன் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைஸ் ரிச் திக் க்ரீம். மெயினாக வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் பீப்புள் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து சூப்பர் ட்ரை ஸ்கின், ஸோ விண்டர்ஸில் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து என்னோடய சேவியர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நிறையவே வந்து ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா எம்பிரியாலிஸோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என் செகண்ட் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர். நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ நிறைய மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருந்தது. இதுவுமே வந்து சூப்பர் மாய்ஸ்சரைசர். அதே மாதிரி ஃபார் நார்மல் டு ட்ரை ஸ்கின் பீப்புள் ஆயிலி டு காம்பினேஷன் கூட ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதையுமே நல்லா எடுத்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்கின்குள்ளே. ஸோ இது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து கலபாரோட ட்ரை செல்லுலர் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு மாய்ஸ்சரைசிங் ஸ்டெப் தான். ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேக்கப்போட ஒரு மேக்கப் பேஸாக இந்த ஆயில் அப்ளை பண்ணவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதையுமே ஸ்கின்குள்ளே நல்லா மசாஜ் பண்ணி ஸ்கின்குள்ளே நல்லா வந்து பேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் அவுட்ஸ் வேறு வருது என் ஸ்கின்ல, கொஞ்சம் என்னன்னு தெரியல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நான் கே பியூட்டியோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இல்லை என்ன ஷேட் வந்து 177 ஒயிட் டேன். இது வந்து என் ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, லைட்டாக ஒரு ஆரேஞ்ச் டோனில் இருக்கிறதுனால நான் கலர் கரெக்டிங்காகவும் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் என்னோடய வாயை சுற்றி கொஞ்சம் அண்டர் ஐஸ்லையும் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இனிஷியலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எந்த இடத்துல பிளெண்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நான் எடுத்து எடுத்துகிட்டு போகல. இந்த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பிளெண்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் லைட்டாக பேட் பண்ணி பிளாட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பிளாக் ஸ்பாட்ஸ் பிங்க் பிக்மெண்டேஷன்லாம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோட கன்சீலர் ப்ரஷ் எடுத்து என்னோட வாயை சுற்றி இருக்கிற கன்சீலர் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அண்டர் ஐஸ்க்கும் அதே கன்சீலர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனுக்கு நான் மேபிலோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 332 நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என் ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஷேட். அது வந்து ஒரு பிளெண்டரில் எடுத்து நான் க்ளீனாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் க்ரீம் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு கே பியூட்டியோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து ஃப்ளட்டி நியூட் நினைக்கிறேன், ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் நியூட் ஷேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளஷ். ஸோ அதை எடுத்து கொஞ்சமாக என்னோடய சீக்கில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ளஷ் ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணாலும் அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ளஷாக இது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நான் லைட்டாக என்னோட சீக்கில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வார்ம்த்துக்காக நான் லைட்டாக நோஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். அடுத்து பவுடர், பவுடருக்கு நான் சுகரோட ட்ரான்ஸ்லூசன் பவுடரை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அண்டர் ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ட்ரான்ஸ்லூசன் பவுடர் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த கவரேஜும் கொடுக்காது. நம்ம அப்ளை பண்ணிக்கிற கன்சிலர் இது நல்லா செட் பண்ணும். ஸோ அதனால் நான் வந்து எங்கெல்லாம் கன்சிலர் அப்ளை பண்ணோம் அந்த எல்லா இடத்துலையுமே இந்த பவுடர் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற ஸ்பஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சியோட ட்ரையாங்கிள் ஸ்பஞ்ச். ஸோ இது நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஐஷேடோ, அதுக்கு நான் ஹூடா பியூட்டியோட காக்கி ஹேர்ஸ் ஐஷேடோ பேரட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐப்ரோஸ் வந்து ஆஃப் கேமில் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இது மாதிரி லைட் டார்க் ப்ரௌன் ஷேடை வந்து எடுத்து என்னோட நான் வந்து பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து நான் வந்து என்னோடய க்ரீஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பிக்மெண்டேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அண்ட் ஹூடா பியூட்டி பேலட்ஸ் கேட்கவே தேவையில்லை, தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பிக்மெண்டட். அண்ட் நான் வந்து இது 50% ஆஃபரில் வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு ஷேடை வந்து நான் வந்து என்னோடய லிட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு ரோஸ் கோல்டு ஷிமர் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னோட லிட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் ஷேடை வந்து என்னோடய அவுட்டர் வீல் அப்ளை பண்ணி என்னோடய ஷிம்மரையும் என்னோடய டார்க் ப்ரௌனையும் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து என்னோட ஐப்ரோ பேலட்லேருந்து அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் வந்து ஒரு ஸ்மோக்ட் லைனர் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக். இதுலேருந்து அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரான்சருக்கு நான் ஹூலாவோட ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன். அதில் வரும்ல ப்ரஷ், அதை எடுத்தே நான் வந்து என்னோடய நோஸ் வந்து ஃபஸ்ட்டு கான்டோர் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து மஸ்காராவும் ஆஃப் கேமில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கலபாரோட மஸ்காரா. அண்ட் அதே ப்ரெஷ்ஷை வச்சு நான் எப்போவுமே எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ப்ரான்ஸ் பண்ணணும் அங்கெல்லாம் வந்து ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ரான்சர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ப்ளஷ். ப்ளஷுக்கு நான் கேபியூட்டட் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் நியூட். நான் அப்ளை பண்ணல ஃப்ளர்ட்டி நியூட், அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அண்ட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்ல அப்படின்றதுனால நான் இந்த ஷேட் வந்து பிக் பண்ணேன். அடுத்து ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு நான் சுகரோட ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து ஷாம்பெயின் சாம்பியன். ஸோ அது வந்து என்னோடய நோஸில் என்னோடய சீக் போன்ஸ்லையும் நான் அப்ளை பண்ணி நான் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் லிப்ஸ்டிக். அதுக்கு நான் லாரியலோட லிக்விட் லிப்ஸ்டிக்லேருந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து நான் என் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுத்துட்றேன், கைஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் எடுத்து நான் போட்ட மேக்கப் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் செட்டிங் ஸ்ப்ரே. ரொம்ப சூப்பராக உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக வச்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்து லேஷஸ் ஒட்டி இந்த லுக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மேக்கப் லுக் நான் சொன்ன மாதிரி இது ஒரு சிம்பிள் ஸ்மோக்கி ஐ மேக்கப் லுக் மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, காலேஜ்க்கு, கோவிலுக்கு, எங்கே போகிறதாக நீங்கள் வந்து இது போட்டு போகலாம். அண்ட் உங்களுக்கு அந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. டேக் கேர், பாய்.